சென்னை மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட வடபெரும்பாக்கம் பகுதியில் சாலையில் தேங்கிய வெள்ளம் வடியாததால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அந்த பகுதியில் சாலைகளில் ஏன் இன்னும் வெள்ளம் தேங்கியிருக்கு? வெள்ளம் வடிவதற்கான வழிகளே அந்த பகுதியில் இல்லையா? ஆனந்தி, மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வடபெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் மிக முக்கியமாக பிரதான சாலையாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு தனி தீவு போல இந்த முக்கியமான சாலை இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சந்துரு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சாலையில் 3 அடிக்கு இன்னும் மழை நீர் தேங்கி இருக்கிறது. தண்ணீர் இன்னும் வடியாமலே இருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்னதாக இன்னும் மழை தேங்கியிருந்த மழைநீர் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. ஆனால் இன்னமும் மழைநீர் வடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அவங்களுடைய வாகனம் பழுது ஏற்படுகிறது. அதனால் வாகனத்தை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய நிலைதான் இந்த பகுதியில் இருக்கிறது. மிக முக்கிய இடமாக இருக்கிறது. அதாவது மாதாவரத்திலிருந்து ரெட்டில்ஸ் வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள். இது மிக முக்கிய இடமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் தண்ணீர் வடியாமலே இருக்கக்கூடிய காரணமாக நாள்தோறும் இந்த சிக்கலை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதே போன்று வாகன ஓட்டிகள் சந்திக்கிறார்கள். அதே போன்று ஒரு ஆபத்தான நிலையில் வாகனத்தை இயக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த கடுமையான சிரமத்தை தொடர்ந்துதான் தற்போது வாகன ஓட்டிகள் இந்த வழியாக கடந்து செல்கிறார்கள். இந்த வழி விட்டால் அதற்கடுத்து இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஒன்று கொசப்பூர் வழியாக செல்ல வேண்டும், அல்லது புழல் வழியாக சென்று ரெட்டில் சாலையை அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மிகுந்த சிரமத்துடன் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இந்த சாலையை கடந்து செல்கிறார்கள். மிக முக்கிய காரணம், இந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய ரெட்டை ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் தான் இந்த அளவுக்கு இந்த பகுதியில் மழைநீர் இன்னமும் தேங்கிக் கொண்டிருக்கிறது. மழைநீர் இயல்பாக வடிய முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த இடத்தில் இருக்கிறோம். தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வசதிகள் இல்லை என்றும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மழைநீர் வடிகாயெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்படுத்தி இருந்தாலும் தண்ணீர் எப்போதும் வழக்கமாக இந்த பகுதியில் நிற்பதாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் வடபெரும்பாக்கத்தில் தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் இயல்பு நிலைமை திரும்பினாலும் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் தொழிற்சாலைக்குள்ளே வர முடியாத ஒரு நிலையம் இருக்கிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் பெருத்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். புறநகர் பகுதியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் எல்லாம் இந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இன்னும் தண்ணீர் வடியாததால் இந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபொழுது தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை இயல்பாக இந்த பகுதியில் இல்லை, உபரி நீர் வெளியேற்றப்படுவது தற்பொழுது குறைந்திருக்கிறது, இன்றைய நாள் இந்த இடத்தில் தண்ணீர் முழுவதுமாக வடிந்துவிடும், மாற்று ஏற்பாடுகள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் களத்திலிருந்து பார்க்கும்பொழுது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகாரிகள் இந்த இடத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஆனந்தி, இன்றைய தினம் அங்கு தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வடிந்துவிடும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.